உதகை லேக்வியூ பகுதியில் தொடர் மழையால் சாலையின் பெரிய தடுப்பு சுவர் இடிந்துவிடும் நேரடி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவகுமார், தற்போது அந்த சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது, அங்கே யாருக்கேனும் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், இப்ப பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா உதகை சுற்றி உள்ள பகுதிகளும் வந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நடுவட்டம் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 128 மில்லிமீட்டரும், தேவாரா பகுதியில் 107 மில்லிமீட்டரும், கூடலூர் பகுதியில் 107 மில்லிமீட்டரும், அப்பர் கூடலூர் பகுதியில் 102 மில்லிமீட்டரும் மழை பெய்யுது. இந்த கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அங்க இருக்கிற சாலை பகுதியில் இருக்கிற எல்லா மண் சுவர்களும் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா தண்ணியில ஊறி இருக்கனால அவ்வப்போது வந்து நிலச்சரிவு மற்றும் வந்து மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்று மதியம் பாத்தீங்கன்னாக்கா உதகையிலிருந்து குன்னூர் செல்லும் பகுதியில வந்து வேல்வியூ என்ற பகுதி இருக்குது, அது ஒரு காட்சி முனை பகுதி. அந்த இடத்துல நின்று வந்து அந்த வேல்வியூ அந்த வியூவை வந்து நம்ம பார்க்கலாம். எப்பவுமே வந்து அங்க சுற்றுலா பயணிகள் மேல நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்நிலையில அந்த வேல்வியூ பகுதியில வந்து அங்க வந்து நம்ம நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான வந்து அங்க பெரிய ரீடைனிங் வால், அந்த பெரிய தடுப்பு சுவர் வந்து மேல கட்டியிருந்தாங்க. அந்த சாலைக்கு மேலுள்ள காலி பகுதியில கட்டியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த மழை நீர் ஊறி 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 இன்று வந்து அப்படியே வந்து அங்கிருந்து வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. அந்த சுவரே வந்து அந்த கான்கிரீட் சுவர் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. நல்வாய்ப்பாக பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்துல வந்து வீடு வந்து தள்ளி இருக்குது. அந்த வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவருக்கும் தள்ளி இருக்கனால வந்து வேற எந்த வித அசம்பாவமும் ஏற்படாம இருந்துச்சு. ஆனா அந்த இது வந்து மேலும் வந்து அந்த அந்த பகுதியில வந்து அந்த இடிஞ்சு விடும் நிலையில் இருக்கு. சிவகுமார், தற்போது இந்த சுவர் இடிந்து விழுந்திருக்கிற நிலையில் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? மக்களுக்கு அந்த பகுதியில் என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடு இடிந்த அந்த வீடு வந்து அருகில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க, ஏன்னா மற்ற பகுதியும் வந்து அது விழுற மாதிரி இருக்குது. மற்ற பகுதி இதில் வந்து அந்த சிலிண்டர் வந்து ஒரு பகுதி மட்டும்தான் உளுந்துருக்குது, மேலும் உளுந்துனால அந்த அருகில் இருந்த வீட்டுகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த இதனால வந்து சாலைக்கு வந்து போக்குவரத்துக்கு வந்து ஒன்றும் வந்து பாதிப்பு ஏற்படலை, ஏன்னா வந்து இது சாலையை விட்டு தள்ளி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 25 அடி தள்ளி இருக்கனால சாலை போக்குவரத்துக்கு வந்து எந்த தடையும் ஏற்படல. உதகையில் வேல்வியூ பகுதியில் சாலையின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.